ஹாய் காஷ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சி டு திண்டுக்கல் ஹைவே, அங்கே தான் ஹைவே இல்லை பைபாஸு, அந்த பைபாஸில் தான் நம்ம நின்றுக்கிட்டு கிடக்கிறோம். இது பைபாஸா ஹைவேவான்னு கூட தெரில. திருச்சி டு திண்டுக்கல் ரோடு, அந்த ரோட்டில் தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த நம்ம வண்டி இருக்குது. எதுக்கு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம வண்டியோட மைலேஜ் வாங்கினதுலேருந்து நான் செக் பண்ணதே கிடையாது, ஏதோ பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சரி இதோட மைலேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ அந்த சைடாக ஒரு வேலையாக போகிறேன், சரி அப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் அந்த சைடில் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த என் வண்டி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு, அப்போ வந்து நான் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊற்றிருந்தேன். ஸோ அந்த கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைடில் தெரிஞ்சிக்கிட்டு கிடக்குது. அதோடு இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 21 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ இன்னும் 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலும் வாங்கி வச்சாச்சு. சரி இடையில நின்றுச்சுன்னா மைலேஜ் செக் பண்ணும்போது, சரி அதான், சரி ஓகே எப்படியும் நான் ஒன்று ஒரு 15 கிலோமீட்டர் போனோம், அதுக்குள்ளே வண்டி ஓடுமா இல்லை நிற்குமான்னு தெரில. சரி அதான் பெட்ரோலையும் வாங்கி கையோடு வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமும் நம்ம இதை ஊற்றியும் இன்னொருத்தோட செக் பண்ணலாம். ஸோ அதே மைலேஜ் தான் தருதா அப்படின்னு, ஏன்னா ரெண்டுமே நான் இந்தியன் ஆயிலில் தான் வாங்கியிருக்கேன் பெட்ரோல். ஸோ அதே மைலேஜ் தருதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ வரைக்கும் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்னும் நம்ம போய் அது எத்தனை கிலோமீட்டர் தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன நார்மல் இதில் வைக்க முடியாது, ஸோ நான் டைம் லேப்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடி ஆச்சு. ஸோ நம்ம போயிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டைம் லேப்பில் வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நார்மல் கேமராவில் வச்சு என்னால் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போக முடியாது, ஏன்னா நான் சிங்கிளாக தான் போகிறேன். ஸோ பாக்கெட்டில் தான் ஃபோனை வச்சுக்கிட்டு டைம் லேப்பில் வைக்கணும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட கணிப்பு என்னென்னா, ஒரு 35 தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆல்ரெடி 21 ஓடிட்டு பார்ப்போம் எத்தனை தருது அப்படிங்கிறது. இதில் வந்து நான் சைடில் காமிச்ச மிரரில் வந்து பார்த்திங்கன்னா 86 இருக்கும், இப்போ வந்து 07 வந்துருச்சு, அதாவது 21 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இன்னும் எவ்வளோ ஓடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட வரப்போகுது. ஸோ அதனால் வண்டியை நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வண்டி எனக்கு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். ஸோ அதனால் நார்மல் கேமராவில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னா இது பண்ணியிருக்கேன். கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்களா முத்துக்குளம், அந்த முத்துக்குளத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் எப்படியும் போகணும். சரி ஓகே ஸ்டாப் பண்ணி போகலாம், வண்டி எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். ஸோ அதனால தான் இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்போ ஆஃப் ஆகுது அப்படின்னு.
வந்து நம்மளால உள்ள தனியாக போகிறனால சிங்கிளாக இப்படி நார்மல் கேமரா வச்சு கரெக்டான வியூ கொடுக்க முடியல. ஸோ நான் வந்து டைம் லேப்லேயே வச்சு உங்களை காமிட்டுறேன். வண்டி நின்றதும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நார்மல் கேமரா வச்சு எவ்வளோ தூரத்தில் நின்றுருக்கு, எவ்வளோ மைலேஜ் தந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டைம் லேப்லேயே பாருங்க. ஐ வெரி சாரி. ரொம்ப தூரம்லாம் வரலங்க, அவ்வளோதான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நின்றுச்சு. ஸோ காட்டுறேன், தெரியுதா தெரியல, பேக் கேமராவோட அப்புறம் காட்டுறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. 32 வரைக்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 28 அப்படி தான் கொடுக்க நினச்சா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் வச்சுருக்க வண்டி கண்டிஷன் வந்து பரவாயில்ல கொடுத்துருக்கு. சரி இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்றிடலாம். நீங்கள் நம்பலை அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். உண்மையிலே ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்ற வேண்டியதான், அதுதான் நம்ம வேலை. அதை பார்த்துடலாம். மூடு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு, ஃபுல் பெட்ரோலும் ஊற்றியாச்சு. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா அது 36 இருந்தது, இப்போ 18 கிட்ட வந்துருச்சு. 86 இருந்தது, இப்போ 18 கிட்ட வந்துச்சு. அது கிட்டத்தட்ட 32 மேலே ஏறிச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்துக்கலாம். 24.01 இது. ஸோ இப்போ இது அதே மைலேஜ் தான் தருதா, 32 அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50, அதாவது 50 வந்து நிற்கணும். ஸோ 50 வந்து நிற்க ட்ரை ஆகுதான்னு பார்ப்போம். திரும்ப நம்ம வரும்போது அதை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஒரு வேலையாக போகிறேன்னு சொன்னதில்ல, நான் அங்கே போகிறேன். இதோட வீடியோ முடிஞ்சது. ஸோ திரும்ப நான் உங்களுக்கு வர்றப்போ நாங்கள் போயிட்டு வேணால் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். திரும்ப அங்கேருந்து வரும்போது ட்ரை ஆகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் போடுறேன். ஸோ அதுலேயும் இதே மைலேஜ் தருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி அதில் போடுறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மைலேஜ் தந்துருச்சு அப்படின்னா நம்ம வண்டியை கண்டிஷனை நல்லா தான் வச்சுருக்கணும் அர்த்தம். ஆனால் என் வண்டி கண்டிஷன் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லை 32 தருதுன்னா அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அதே மைலேஜ் தருதா அப்படின்னு. அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். பை பை.